அன்புள்ள நண்பர்களே, இந்த காணொலியில் நாம் பேசியிருப்பது சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் ஆன்மீகவாதி முத்துராமலிங்கத்தை அவரை பற்றி தான் பேசப் போகிறோம். இவர் உக்கிரபாண்டியத்தேவர், உக்கிரபாண்டியத்தேவர் என்ற அப்பாவுக்கும் இந்திராணி என்ற அம்மாவுக்கும் பசும்பொன் கிராமத்தில் 1908 அக்டோபர் 30 பிறந்தார். இவர் பசும்பொன் கிராமத்தில் பிறந்ததால் இப்பொழுதும் இவரது பிறந்தநாள் விழா ஒவ்வொரு வருடமும் பசும்பொனில் கொண்டாடப்படுகிறது. இவர் சிறுவயதிலேயே எல்லா கலைகளையும் கற்றுத்தேர்ந்தார். சிலம்பம், மற்போர், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் வர்மக்கலை, இப்படி எல்லா கலைகளும் முறையாக கற்றுத்தேர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி இவர் வெறும் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தார். அதுக்கு மேல் ஒரு படிப்புக்கு டாட்டா காட்டி விட்டார், படிக்க செல்லவில்லை. 6ஆம் வகுப்பு வரை படித்தாலும் கூட தமிழிலே பேசுகிற அந்த ஆற்றல், அதோடு கூட ஆங்கிலத்திலும் அருமையாக பேசுவார். இரண்டு மொழிகளிலும் பேசுவதற்கு மிகவும் அதிகமான தேர்ச்சி பெற்றிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். எப்பொழுதும் நெற்றியிலே திருநீர் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுதந்திர போராட்ட வீரர் பிளஸ் ஆன்மீகவாதி. அதனால் இவர் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் மிக்கவர், இரண்டுமே தேர்ந்தவர். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இவர் தெய்வ பக்தியும் மிக்கவர், தேசபக்தியும் மிக்கவர். இவர் இரண்டும் என் கண்கள் என்று சொல்லுவார். தெய்வ பக்தியும் தேசபக்தியும் இரண்டும் என்னுடைய கண்கள் என்று சொல்வார். தெய்வீகம் எனது உயிர், தேசியம் எனது உடல் என்று ஆர்ப்பரித்தார். இவர் சென்னைக்கு ஒரு வழக்கு விசாரணைக்காக சென்னைக்கு சென்றிருந்தார். அங்கே சீனிவாச ஐயங்காரை சந்தித்தார். அவருடைய சீனிவாச ஐயங்காரனுடைய ஆற்றல், அவர் காங்கிரஸில் இருந்தார், அவருடைய ஆற்றல் இவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதோடு கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அப்பொழுது காங்கிரஸில் இருந்தார், அவரும் ஆற்றல் மிகுந்து காணப்பட்டார். காங்கிரஸ் வளர்வதற்காக மிகவும் கடுமையாக பாடுபட்டு கொண்டிருந்தார். ஆகவே சீனிவாச ஐயங்காரும் நேதாஜியும் இவருடைய அரசியல் தலைவர்கள் என்று சொல்ல வேண்டும். அரசியலில் இவர் இருவர்கள்தான் இவருக்கு வழிகாட்டி என்று கூட நாம் சொல்லலாம். காங்கிரஸிலே இணைந்து செயல்பட்டார் என்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் சீனிவாச ஐயங்காரும் நேதாஜியும் ஆவார்கள். இவர் 1931-33 சாயல்குடி விவேகானந்தர் வாசகசாலையில் 1ஆம் ஆண்டு விழா நடந்தது. அதாவது சாயல்குடி விவேகானந்தர் வாசகசாலையில் 1ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. அதிலே விவேகானந்தருடைய உருவச்சிலையை திறந்து வைத்து பேச வேண்டும். அதற்கு பேச ஒப்புக்கொண்டவர் மதுரை கிருஷ்ணசுவாமி பாரதி. அதிலே முத்துராம தேவரும் கலந்து கொண்டார். ஆனால் மதுரை கிருஷ்ணசுவாமி பாரதி அதில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் தான் அதில் பேச வேண்டும். அவர் கலந்து கொள்ளாதனால் அந்த வாய்ப்பு நமது தேவர் ஐயா அவர்களுக்கு வருகிறது. அவர் அந்த வீரேந்திரனுடைய சிலையை திறந்து வைத்து சிலையல்ல, அந்த ஃபோட்டோவை திறந்து வைத்து அப்பொழுதுதான் முதல் முதலாக பேசுகிறார். அந்த கன்னிப்பேச்சு 3 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதிலே மிகவும் சிறப்பாக பேசினார். அதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் அருமையான பேச்சு என்று சொன்னார்கள். முதன் முதலில் தேவரவர்கள் அங்கே தான் பேசுகிறார். அதுவும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசினார். அதில் மக்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் கன்னி பேச்சாக இருந்த பொழுதிலும் இவ்வளோ அருமையாக பேசுகிறார் என்று. இப்படி இருக்கிற காலத்தில் வெள்ளையர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தென் மாவட்டங்களிலே கள்ளர் பரம்பரையை குற்றப்பரம்பரை என்ற சட்டம் போட்டு இந்த வெள்ளையர்கள் அடக்கி கொண்டிருந்தார்கள். அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் முக்கிய
அங்கம் என்னவென்றால், இந்த கல்லர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மாலை நேரத்தில், பகல் நேரத்தில் எங்கு சென்றாலும் சரி, மாலை நேரத்தில் சென்று பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கைரேகை விரல் பதிக்க வேண்டும். பதித்து இரவு முழுவதும் போலீஸ் ஸ்டேஷனில் தங்கியிருக்க வேண்டும். இதுதான் அந்த குற்ற பரம்பரை சட்டம். இதை கடுமையாக எதிர்த்தார். அதனால் தேவர் அவர்கள் இது இருக்க வேண்டாம், இது இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கடுமையாக உழைத்தார். அதனால் அவர் சொன்ன வார்த்தை, கட்டை விரலை வெட்டிக்கொள், சிறைக்குப்போ, ரேகை வைக்காதே அப்படின்ற அந்த மக்களை, கல்லர் மக்களை சொன்னாங்க. கட்டை விரலை வெட்டிக்கொள், சிறைக்குப்போ, ஆனால் ரேகை வைக்காதே என்று சொன்னார். அந்த சமயத்தில் தான் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும் பொழுது ஏற்கனவே தேவர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆளுநர் அவர்கள் கல்லர் சமூகம் நடத்தும் சிந்துபட்டி ஜல்லிக்கட்டை காண்பதற்காக வருகிறார் என்றார். ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நமது எதிர்ப்பை எப்படியும் பதிவு செய்ய வேண்டும் என்று முத்துராமலிங்க தேங்கர் தேவர் அவர்கள் கவர்னருக்கு நமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி, அதில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படி என்று அவர் தேவர் அவர்கள் மற்ற எல்லாருக்கும் சொல்லியிருந்தார். அதன் காரணமாக செக்கானூர்லேருந்து உசிலம்பட்டி வரை, செக்கானூர் ஊரிலிருந்து உசிலம்பட்டி வரை மனித நடனமாட்டமே இல்லை. கவர்னர் அந்த பாதையில் வருகிறார், மனித நடமாட்டமே யாருமே இல்லை. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு யாருமே ரோட்டில் கூட நடமாடவில்லை. ரோடு வெறிச்சோடி கிடந்தது. அப்பொழுது தான் முத்துராமலிங்க தேவருடைய ஆளுமையை கவர்னர் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்படியே அந்த சட்டத்தை முடிவு கொண்டு வருகிறார் கவர்னர் அவர்கள். சிடி ஆக்ட், குற்ற பரம்பரை சட்டம் ரத்து செய்யப்பட்டது, உடனே ரத்து செய்யப்பட்டது. இந்த காரணங்களால் அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் முத்துராமலிங்க தேவர் என்று சொன்னால் மிகையாகாது. இப்பொழுது 1936 ஜில்லா போர்டு தேர்தல் வருகிறது. அது முதலூத்தூரிலே வருகிறது. அந்த முதலூத்தூரில் போட்டியிட்டு தேவர் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு ஒரு ரங்கூன் சென்று அங்கு பல இடங்களில் ஆன்மீகத்தை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு அரசியலை பற்றியும் பேசுகிறார். மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது. அதன் பிறகு இந்தியாவுக்கு திரும்பி தென்பாண்டி மண்டலத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிராக சூறாவளி சுற்றப்பயணம் மேற்கொள்கிறார். அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வருகிறது. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாய் திறந்து எங்கேயும் அரசியல் பேசக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை சொன்னது. இப்படி இருக்கிற சமயத்தில் வரி செலுத்துபவர்கள் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது. அப்பொழுது காமராஜருக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், எலெக்ஷனில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. ஆனால் அவருக்கு அந்த வரி செலுத்தினால்தான் அவர் எலெக்ஷனில் நிற்க முடியும். ஆனால் அந்த வரி செலுத்துறதுக்கான சொத்து ஒன்றுமில்லை. அப்பொழுது ஐயா தேவர் அவர்கள், முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு வெள்ளையாடு கொடுத்தார் என்று புத்தகத்தில் பதிவு இருக்கிறது. இந்த வெள்ளாடு கொடுத்து அதுக்கு வரி கட்டி அதுக்கு பிறகு நகர்மன்ற தேர்தலில் காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார் என்று அந்த புத்தகத்தில் பதிவிட்டிருக்கிறது. அப்படி இவருக்கு உதவி செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது பிறகு 1937 சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதிலே காங்கிரஸ் சார்பாக தேவர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்பொழுது மஞ்சள் பெட்டி சிவப்பு பெட்டி என்று தான் சொல்வார்கள். ஆக மஞ்சள் பெட்டியின் சார்பாக, அதாவது காங்கிரஸ் சார்பாக தேவர் போட்டியிடுகிறார். நீதி கட்சி சார்பாக, அதுதான் சிவப்பு பெட்டி, நீதி கட்சியின் சார்பாக ராமநாதபுரம் ராஜா சேதுபதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்பொழுது இந்த சூழ்நிலையில்
ராமநாதபுரம் ராஜா சேதுபதியை எதிர்த்து நிற்பவர்கள் யாருமே இல்லை. அவர் எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுபவர்கள், அவர் எதிர்த்து பேசுபவர்கள் அந்த காலத்தில் யாருமே இல்லை. ஆனால் தேவர் அவர்கள் துணிச்சலாக அவர்களை எதிர்த்து நின்று வெற்றியும் பெற்றார். அந்த எலெக்ஷனில் அவர் சொன்னது என்னன்னாக்கா, நான் ஆதியிலும் ஊமை இல்லை, வியாதியாலும் ஊமை இல்லை, பாதியிலே ஊமையானனே அப்படின்னு சொன்னார். ஏன்னா வாய்ப்புட்டு சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரரை உங்களுக்கு போட்டிருக்காரு, அதை வச்சு தான் அவர் சொன்னார், நான் ஆதியிலும் ஊமை இல்லை, வியாதியாலும் ஊமை இல்லை, பாதியிலே ஊமையானனே அப்படின்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் கூட மஞ்சள் பெட்டியின் சார்பாக, அதாவது காங்கிரஸ் சார்பாக தேவர் அவர்கள் வெற்றி பெற்றார். இதை எதிர்த்து நின்றவர் மிகப்பெரிய பலசாலி, அவர் தான் ராமநாதபுரம் ராஜா சேதுபதி. அவரே எதிர்த்து வெற்றி பெற்றார். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஆலய பிரவேச சட்டம் வந்தது. அப்பொழுது இந்த ஆலய பிரவேச சட்டம் இருந்த சமயத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலயத்தில் அரிசனங்கள் ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்கிற போது அதுக்கு தலைவராக மதுரையைச் சேர்ந்த வைத்தியநாத ஐயர் தலைமை தங்குறார். அந்த ஆலய பிரவேசம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அரிசனங்கள் உள்ளே நுழையலாம் அந்த ஆலய பிரவேச சட்டத்தை வைத்து அப்படின்னு இருக்கிறப்போ நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அப்போ எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது ராஜாஜி அவர்கள் முத்துராமலிங்கத்தேவருடைய உதவியை நாடினார். அவர் முத்துராமலிங்கத்தேவர் வைத்தியநாத ஐயருக்கு நிறைய சப்போர்ட் செய்ததனால் அங்கே அரிசனங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கோயிலை நுழைந்து அந்த சட்டம் சரியாக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் இல்லை என்றால் அது பிரச்சனையாக அமைந்திருக்கும். தேவர் ஒத்துழைப்பு தந்ததனால் அந்த சட்டம் சுமூகமாக நிறைவேறியது. மதுரை கோயிலிலே அனைவரும் சென்று அந்த சாமியை வழிபடலாம் என்ற ஒன்றை அந்த ஒரு சமாதானம் ஏற்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு மேற்கு வங்காளத்திலே சுபாஷ்சந்திர போஸுக்கும் காங்கிரஸுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகிறது. அது குறிப்பாக சுபாஷ்சந்திர போஸுக்கும் மகாத்மா காந்திக்கும் பிளவு, அவர்களை சமரசம் இல்லாமல் பிளவு ஏற்படுகிறது. அப்பொழுது அவர் சுபாஷ்சந்திர போஸ் அவர்கள் காங்கிரஸிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அந்த ஃபார்வர்ட் பிளாக்கில் தமிழக கிளைத்தலைவராக தேவர் அவர்கள் பதவியேற்கிறார். இப்படி பதவியேற்று இருக்கிற பொழுது கொஞ்ச நாளில் நேதாஜி சுபாஷ்சந்திர போஸ் அவர்கள் விமான விபத்தில் இறந்து விட்டதாக செய்தி வருகிறது. அதில் தேவர் அவர்கள் கடுமையாக மனவேதனைப்பட்டார். அதனால் 2 வருடம் அவர் பொது வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தனியாக இருந்தார். அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ திடீரென்று 2 வருடங்கள் முடிந்த உடனே மதுரையில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுகிறார். அந்த கூட்டத்திலே அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று 300,000 பேர் கூடியிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம் என்று. அந்த கூட்டத்தில் தான் அவரை நேதாஜி இறக்கவில்லை, உயிருடன் தான் இருக்கிறார் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்கிறார். 1952 முதலூர் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதிலே அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தேர்தலும் வருகிறது. இந்த இரண்டிலுமே முத்துராமலிங்கத்தேவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதாவது முதலூத்தூர் சட்டமன்றம், அருப்புக்கோட்டை நாடாளுமன்றம், இந்த இரண்டுமே அவர் போட்டியிடுகிறார். அப்பொழுது இரண்டுமே வெற்றி பெற்று, அதுவும் தொகுதிக்கு செல்லாமலே வெற்றி பெற்றார். அப்படி என்றால் எப்படி அவர் மக்கள் மனதில் இருந்திருப்பார் என்று நினைத்து பாருங்கள். தொகுதிக்கு அவர் செல்லவே இல்லை, தொகுதி செல்லாமலேயே இந்த 2 இடங்களிலும் வெற்றி பெற்றார். கடைசியாக அவர் காசி இந்து சர்வகலாசாலையில் அவர் இந்து மதம் என்ற தலைப்பிலே 1954 ஒரு பேசுகிறார். அது ஆங்கில பேச்சு, கடுமையாக பேசினார் ஆங்கிலத்திலே.
வெறும் ஆறாவது படித்தவர், அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழிலும் ஆங்கிலத்திலும் அருமையாக பேசக்கூடியவர். அங்கே காசி இந்து சர்வாலயா சாலையில் இந்து மதம் என்ற தலைப்பிலே 1954 அருமையாக பேசினார். இந்த பேச்சை கேட்ட சர் சி வி ராமசாமி ஐயர் என்ன சொன்னார்னாக்கா, ஆங்கிலம் உலகை ஆண்டது, தேவரவர்கள் ஆங்கில பேச்சால் 3 மணி நேரம் ஆங்கிலத்தை ஆண்டார் என்று சொன்னார். அதாவது ஆங்கிலம் உலகை ஆண்டது, ஆனால் தேவர் ஆங்கிலத்தால் 3 மணி நேரம் ஆண்டார் அப்படின்னு சொன்னாருக்கா. அப்போ ஆங்கிலத்தில் எவ்வளோ அருமையாக பேசியிருப்பார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். வெறும் 6வது படித்த தேவரவர்கள் ஆங்கிலத்தில் இந்த காசியிலே அருமையாக பேசினார். இந்து மதத்தம் இந்த தலைப்பிலே அதே மாதிரி அவர் வடலூரிலே ஒவ்வொருவரோடும் தைப்பூச விழாவுக்கு வருவார். அங்கேயும் அவர் பேசுவார். அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்று நிறையா கூட்டம் கூடும், அலைமோதும் கூட்டம். அதே மாதிரி திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவிலே 3 மணி நேரம் பேசினார். அதற்கும் நிறைய கூட்டம் கூடியது. 1957 சிறுவில்லிபுத்தூர் நாடாளுமன்றத்திலும் முதலுத்தூர் சட்டமன்றத்திலும் இரண்டுமே போட்டி போட்டு வெற்றி பெற்றார். அதிலே அவர் அந்த முதலுத்தூர் சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றது மட்டும் ஏற்றுக்கொண்டு சிறுவில்லிபுத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றதை நிராகரித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். 1968 இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1962 நடந்த எலெக்ஷனில் ராஜாஜியுடன் இவர் இணைந்து, அதாவது ஃபார்வர்ட் பிளாக்கும் ராஜாஜியின் சுதந்திர கட்சி இவர் இரண்டும் இணைந்து பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுகிறார். இதிலையும் அவர் தொகுதிக்கே செல்லவில்லை, தொகுதி செல்லாமலே வெற்றி பெறுகிறார். இப்படி இருக்கிற சமயத்தில் 1963 அக்டோபர் 29 அவர் இறந்து போகிறார். அந்த எல்லாத்தையும் நம்மளெல்லாம் சோகத்தில் ஆற்றி விட்டு 1963 அவர் இறந்து போகிறார். அவரை சொல்கிற பொழுது ஆன்மீகத்தில் விவேகானந்தரை போலவும் அரசியலில் நேதாஜியை போலவும் இருக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கெல்லாம் அவர் சொன்னார். அதாவது அரசியலிலே நேதாஜியை போலும் ஆன்மீகத்திலே விவேகானந்தரை போலும் இருக்க வேண்டும் என்று இளம் தலைமுறைக்கு அவர் எடுத்து சொன்னார். இருந்தாலும் அவர் இறந்து விட்டார். அவர் இருந்தாலும் அவர் இன்னும் பேசப்படுகிறார். ஏனென்றால் அரசியலில் இருந்து ஆன்மீகத்திலும் கடுமையாக ஈடுபட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.